ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நம்மளை மூணு விதமாக பிரிக்கலாங்க. மூணாவது நிலையில் இருக்கிறவங்க வெறும் மருந்து மாத்திரைகளை நம்பியே உயிர் வாழ்றவங்க. அது கூட ஒரு தலைவலி வயிற்றுவலின்னா ஒரு மாத்திரையிலே சரியாயிடணும். அவங்களுக்கு ஒரு ஜுரம்னா கூட ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டவொன்னா சரியாயிடணும். அப்படிப்பட்ட டாக்டர் தான் நல்ல டாக்டர், இல்லைன்னா அவர் சரி கிடையாதுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இவங்கெல்லாம் அந்த மூன்றாவது நிலையில் இருக்கிறவங்க. இரண்டாவது நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் இயற்கை சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை இருக்கிறவங்க, அதாவது உணவே மருந்து அப்படின்ற விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க, அப்புறம் வந்து யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்க. இப்போது இந்த இரண்டாம் நிலையில் இருக்கும் நண்பர்களில் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான கேள்வியை ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டார். இப்போ நம்ம நேயர்களையும் நிறைய பேர் அது விஷயமாகவும் அது சார்ந்த விஷயமாகவும் சில கேள்விகள் கேட்டாங்க. அது முக்கியன்றனால இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ போடுறோம். அதாவது அவர் என்ன கேட்டார்னா, சார் நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், நடைப்பயிற்சி பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், அப்புறம் இயற்கை சார்ந்த உணவுகள் பசிச்சா தான் சாப்பிட்றேன், டயட் கண்ட்ரோல் இருக்கேன், எல்லாம் இருந்தும் பிபி சுகர் மாதிரி சில நோய்கள் அது கட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்து, அந்நேரத்துக்கு கொஞ்சம் கட்டுப்படுற மாதிரி இருந்தால் கூட திரும்ப பழைய உபத்திரவங்களை அது கொடுக்க ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு வழியே கிடையாதா சார், இதுக்கு எதுவும் ஃபார்முலா இருக்கா, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார். இப்போ நம்ம நேயர்களில் கூட நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, என் பையன் நல்லா படிக்கிறான், டியூஷன் போகிறான், எல்லாம் செய்கிறான், நான் எக்ஸாம் அப்போ எல்லாத்தையும் மறந்துடுறான், இப்போ எங்களுக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருக்குது, எதை எங்கே வச்சோன்றதே ஞாபகம் வரமாட்டேன்துன்னு சில பேர் சொல்கிறாங்க. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு நாங்கள் தொழில் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் வந்து வெற்றி அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேன்து. சில பேருக்கு அது வந்து ஒன்றுமே இவ்வளோ கஷ்டப்படாமே ஈஸியாக வந்து அந்த வெற்றி வந்து கிடைச்சிருது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா கிடையாது சார், அந்த ஃபார்முலாவை நோக்கி தான் இந்த சேனல் வந்து உங்களுக்கு வழிநடத்தி கொண்டு போகணுன்றது என்னுடைய திட்டம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ சமீப காலமாக என்னோடய வீடியோக்களை நீங்கள் பார்க்குற எண்ணிக்கையிலையும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுற எண்ணிக்கையிலையும் சரி, எங்களோட ஐக்யூ லெவல் வேறு லெவலான என் தலை மேலே கொட்டி சொன்ன மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் அத்தனை பேரையும் குறைச்சி மதிப்பிட்டதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால் அந்த நீங்கள் கொடுத்த ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த தன்னம்பிக்கையில் இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த கேள்வியோட இதுக்கான விடையை தேடி இந்த பயணம் வந்து தொடரப்போகுது அடுத்த லெவலில். இப்போது அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் என் நண்பர் கேட்டார் அந்த கேள்விக்கு, அதுக்கு நான் என்ன விடை சொன்னேன்னா, நாளைக்கு நீங்கள் நடைப்பயிற்சி போகும்போது சொல்லுங்கள், நானும் உங்கள் கூட வரேன், அப்போ இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை, அப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த மழையை விட்டு தூரலாக இருந்தது. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணும்போது, சார் நம்ம போய் நடைப்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மழை விட்டுரும் சார், நீங்கள் வந்துருங்கன்னாரு. சரின்னு அது மாதிரி போனோம். போகிற வழியிலே மழை விட்டுச்சு, கொஞ்சம் வெயிலும் வர ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து இறங்கி நடைப்பயிற்சிக்கு தயாரானார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நடைப்பயிற்சி போயிட்டு வாங்க, நான் இங்கே உட்காந்துருக்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. அப்போ சொன்னார், சார் நடைப்பயிற்சிக்காக தானே வரேன்னு சொன்னீங்க, வந்துட்டு நான் வரல, நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னால் எப்படி? அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு வேற நீங்கள் விடைய சொல்லலை இன்னொன்று. சார் நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்கான விடையை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டேன். அவர் போனவர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வரும்போது பார்த்தா அவர் ரொம்ப வேகமாக ரொம்ப தூரம் நடந்திருக்காருன்றது அவர் வாங்கின மூச்சுலேருந்தும் அவர் டிஷர்ட்டு நனைஞ்சிருந்ததுலேருந்தும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மூச்சு வாங்க வந்து கேட்டார், என்ன சார் வாக்கிங் தான் வரல, இப்படி வெயிலில் உட்காந்துருக்கீங்க, அப்படி நிழலில் போடலான்னு. நான் சொன்னேன், அங்கே பாருங்கள் சார் அப்படின்னு காமிச்சேன். அங்கே ஒரு வானவில் அழகாக இருந்தது, அதை பார்த்தேன். ராமா சார் வானவில், சரி நான் கேட்ட கேள்விக்காவது பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு அவர் கேட்கும்போதே, என் பாக்கெட்லேருந்து ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அவருக்கும் எனக்குமான இடைவெளியில் அந்த டேபிள் மேலே வந்து அந்த கருங்கல் மேலே வந்து அந்த பேப்பரை வச்சு அதில் வந்து வெயில் படுற மாதிரியான ஒரு இடத்துல, அப்புறம் என் பாக்கெட்லேருந்து ஒரு லென்ஸ் ஒன்று எடுத்து அந்த சூரியனுக்கும் அந்த பேப்பருக்கும் இடையில அதை பிடிச்சி மேலே கீழே கொஞ்சம் அசைச்சு அந்த சூரிய ஒளி ஒரு புள்ளியில் குவிகிற மாதிரி நான் பண்ணேன். இப்போ அந்த பொசிஷன்லேயே வச்சுட்டு இருக்கும்போதே அவர் கேட்டார், சார் நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் சின்ன புள்ள மாதிரி ஏதோ விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கோவப்பட ஆரம்பித்தார். பொறுங்க சார் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேரத்தில் அந்த பேப்பரில் அந்த புள்ளி விழுந்த இடத்த சுற்றி கொஞ்சம் கருக ஆரம்பிச்சுது, கொஞ்சம் நேரத்தில் அது பற்றி எரியும் போல நிலைமைக்கு வரும்போது அதை வந்து அணைச்சிட்டேன். இப்போ இதுதான் சார் உங்களுக்கான விடை, இந்த பேப்பரில் நான் பண்ணதும் அந்த வானவில்லும் தான் உங்களுக்கான விடை அப்படின்னா. அவருக்கு ஒன்றுமே புரியல. சரி வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏறினார். காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், சார் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், நீங்கள் நம்ம ஹோட்டலுக்கு போய் சேர்றது வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு எனக்கு அங்கே பதில் சொன்னால் போதும் அப்படின்ட்டு. சரி கேளுங்க சார் அப்படின்னார்.
அதாவது நீங்க நடைப்பயிற்சி பண்றத உங்களுக்கு யாரு ரெக்கமெண்ட் பண்ணதுன்னு, என்னோட டாக்டர் தான் பண்ணாருன்னு என்ன சொன்னாரு, யார்கிட்டையும் பேசாமல் பிரிஸ்காக வந்து வேகமாக வந்து இத்தனை கிலோமீட்டர் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி சார், இப்போ மெடிடேஷன் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அது எப்போ பண்ணுவீங்கன்னு? அது நான் சாயந்தரம் பண்ணுவேன், லீவ் நாளில் பகலில் கூட பண்ணுவேன். யோகா, யோகாவில் என்ன மூச்சு பயிற்சி முக்கியமாக பண்ணுவேன் சார். சரி, அது எப்படி பண்ணுவேன் சொல்லுங்கள் சார். மெடிடேஷன் வந்து அமைதியாக எந்த உறுப்புகளும் அசையாமல் ஒரு ரிலாக்ஸான பொசிஷனில் உட்காந்து சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி அப்படியே உட்கார்ந்துருக்கிறது தான் சார் மெடிடேஷன், அதனோட அடிப்படை. அப்போ மூச்சு பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சின்றது மூச்சை உள்ளே இழுத்து அதை உடனே வெளியே விடாமல் மூச்சை அடக்கி மெதுவாக மூச்சை விடுறது, அது வந்து மூச்சு பயிற்சி. அதை எப்படி விடணும், எந்த நாசியில் எப்படி விடணுன்றதெல்லாம் அது பயிற்சியில் கொடுப்பாங்க, அதுதான் மூச்சு பயிற்சி. நான் கேட்டேன், நீங்கள் வாக்கிங் போகும்போது வேக வேகமாக மூச்சு விடுறீங்க, ஆனால் யோகாலையும் மெடிடேஷன்லேயும் மூச்சை கம்மி பண்ணி விடணும், அதுதான் ஞானிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம விடுறதுல பத்தில் ஒரு பங்கு தான் அவங்க மூச்சு விடுவாங்க, அதனால தான் நீண்ட நாள் அவங்க வந்து உயிர் வாழ முடியுது. மூச்சை கட்டுப்படுத்தவும், மூச்சை அடக்கி அதை உள்ளே வச்சிருந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளை சரி பண்ணவும் பழகிக்கணும்னு யோகாவும் மெடிடேஷனும் சொல்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் இங்கே நடைப்பயிற்சி அதுக்கு விரோதமாக உடலுடைய அத்தனை பகுதிகளும் விறுவிறுப்பாக இயங்குற மாதிரியும் பிரிஸ்காக நடக்கணும், மூச்சு வாங்க வேகமாக நடக்கணும், மெதுவாக பேசிக்கிட்டே நடக்கக்கூடாதுன்னு, இது மூன்றுக்கும் இடையில உள்ள அந்த முரண்பாடு உங்களுக்கு தெரியலையா சார் அப்படின்னு. அப்போ அவர் வந்து, என்ன சார் குழப்புறீங்கன்னு, இப்போ எதை பதிலும் எனக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே யோசிங்க, நம்ம காஃபி சாப்பிடும்போது இதை பற்றி பேசுவோம்னு. ஆனால் அவரால் பொறுக்க முடியல சார், ஒரே குழப்பமான கேள்வி கேட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றீங்களா அப்படின்னாரு. நான் அப்படி சொல்லவே இல்லையே சார், இதெல்லாம் உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு. நான் அப்படி சொல்லவே இல்லையே சார், 100% உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது சார். அப்புறம் இந்த கேள்வி எதுக்காக சார் கேட்டீங்கன்னு, இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சதுன்னா அதுதான் உங்கள் கேள்விக்கான விடை சார், அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்படின்னு. அப்புறம் அங்கே போய் சேர்ந்துட்டு காஃபி சாப்பிடும்போது சொன்னாரு, சார் என்னை குழப்பாமல் வந்து விஷயத்தை வந்து சொல்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நல்ல தெளிவாக கூர்மையாக கேட்டுக்குங்க, நம்ம முன்னாடி மூணாக பிரித்த மாதிரி இயற்கை வந்து மனிதர்களை மூன்று விதமாக பிரிக்கிறது. அதாவது அது பேரெலாம் நம்ம வைக்க வேண்டாம், 1, 2, 3 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த இரண்டாம் நிலை இருக்கு இல்லையா, இந்த இரண்டாம் நிலையில் இருப்பவர்கள் தான் என் நண்பர்களை போன்றவர்கள், இதுதான் மெஜாரிட்டி, 90% மேலே இந்த இரண்டாம் நிலையில் மனிதர்களை வைத்திருக்கத்தான் இயற்கை விரும்பும். இந்த மூன்றாம் நிலைக்கோ 1ஆம் நிலைக்கோ அவர்கள் செல்வதை இயற்கை விரும்பாது. ஏன் இப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டீப்பாக இயற்கையோடைய செட்டிங், அந்த அமைப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உடம்பு, அதுக்குள்ளே உள்ள தசை அணுக்கள், அதுக்குள்ளே உள்ள மாலிக்யூல்ஸ், அதுக்குள்ளே உள்ள எலக்ட்ரான்ஸ், அப்படியே அது போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம உடலுக்கு வெளியே உள்ள இயற்கை, மற்ற உயிரினங்கள், பூமி, வேறு கிரகங்கள், சூரிய குடும்பம், கேலக்சி, அதுவும் போய்கிட்டே இருக்கும். இவை அத்தனையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன. பல விஷயங்களால், பலவிதமான தொடர்புகளால் இவை அத்தனையும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஃபஸ்ட்டு, இந்த இணைப்புக்கு அது என்ன பண்ணுது, அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது. அதாவது நம்ம உடம்புல எலக்ட்ரான்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம், எலக்ட்ரான்ஸ் சில வேலைகளை செய்யுது, ஆனால் அது என்ன வேலை செய்யுது, எதுக்காக செய்யுதுன்னு அதுக்கு தெரியாது. இது செய்யணும், அதனால் அது செய்யுது. இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் கூட்டமாக கூடி ஒரு மாலிகூல்ஸை உருவாக்குது, அந்த மாலிகூல்ஸுக்கு தான் தெரியும் எலக்ட்ரான்ஸ் என்ன வேலை செய்யுதுன்றது. ஆனால் மாலிகூல்ஸ் சில வேலை செய்யுது, அது எதுக்காக அதை செய்யுதுன்றது அதுக்கு தெரியாது. ஆனால் மாலிகூல்ஸ் எல்லாமே சேர்ந்து தசை அணுக்கள் உருவாகுது, அந்த தசை அணுக்களுக்கு தான் தெரியும் அது நல்ல தசை அணுக்கள் உருவாகுதா கெட்ட தசை அணுக்கள் உருவாக்குதான்றது மாலிகூலோட செயல்பாடை பொறுத்து இருக்குதுன்றது தசை அணுக்களுக்கு தெரியும். ஆனால் தசை அணுக்கள் சில வேலை செய்யுது, அது எதுக்காக செய்யுதுன்றது தசை அணுக்களுக்கு தெரியாது. ஆனால் அது தசை அணுக்கள் உருவாக்குகிற உடல் உறுப்புகளுக்கு தெரியும், தசை அணுக்கள் நல்ல தசை அணுக்கள் உருவானால் நல்ல விஷயங்கள் வந்து உருவாகும். இப்போ கணையம் வந்து உருவாகுது, வளர் சிதை மாற்றம், வளர்ந்து சிதைந்து திரும்பவும் புதிய செல்கள் உருவாகும், தசை அணுக்கள் உருவாகும். அப்படி உருவாகும் போது அதுக்கு உண்டான எனர்ஜியோட பழைய செத்துப்போன செல்களுக்கு இருந்த அந்த வீக்கான இது இல்லாமல் புதுசான எனர்ஜியோட 100% பவர்ஃபுல்லான இது மாலிகூல்ஸுகளை தசை அணுக்களால் உருவாச்சுன்னா, அது உங்கள் கணையம் உருவானா, அது உங்களுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய
இன்சுலினை வந்து கரெக்டான அளவில் வந்து சுரக்கும். இல்லை பழைய மாதிரி கெட்டுப்போன கணையமாகவே அது திரும்ப உருவானா, உங்களுக்கு நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும், உணவு கட்டுப்பாடு இருந்தாலும், என்ன யோகா பண்ணாலும், என்ன பண்ணாலுமே அந்த கணையம் புதுப்பிக்கப்படும் போது அனைத்து சக்திகளும் அதுக்கு கிடைக்கவில்லை என்றால் திரும்பவும் பழைய குருடி கதவு தொடைய மாதிரி பழைய கதையை தான் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த உடல் உறுப்புகள் அத்தனையும் வேலை செய்யுது, கணையம் வந்து இன்சுலின் சுரக்குது, குடல் வந்து ஹார்ட் வந்து அதை செய்யுது, இப்படி உடல் உறுப்புகள் அதாவது வேலை செய்கிறத மட்டும்தான் அது பார்க்குமே தவிர இது எதுக்காக பண்ணுறோன்றது அதுங்களுக்கு தெரியாது. இந்த உடல் உறுப்புகள் அத்தனையும் சேர்ந்தது தான் உங்கள் உடல். அப்போ உங்கள் உடலுக்கு தான் தெரியும் எது எது என்னென்ன வேலை செய்யுது, அது நமக்கு எப்படி பயன்படுது அப்படின்றது. இப்போ இந்த உடல், உங்கள் சிந்தனை, தானுன்ற பிரஜை எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள். இப்போ நீங்கள் நிறைய வேலை செய்கிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, நிறைய விஷயங்கள் யோகா பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு தெரியுமே தவிர இது எதுக்காக பண்ணுறோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. இயற்கையால் இது மறைக்கப்பட்டு கொண்டே வரும். இந்த ஃபார்முலா வந்து இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே பெருசாகிட்டே போகும், கீழேருந்து மேலே வரைக்கும். இப்போ நீங்கள் நம்ம இந்த மற்ற உயிரினங்கள், செடி கொடி தாவரங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பூமியை உருவாக்குது. அப்போ பூமிக்கு தான் தெரியும் இந்த உயிரினங்கள் அத்தனையும் சேர்ந்து என்ன வேலை எதுக்காக வந்து செய்யுது அப்படின்றது. இப்போ பூமியோட நிறுத்திக்குவோம். இப்போ பூமி, அது சார்ந்த சூரிய குடும்பம், இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். கேலக்சிகளுடைய கூட்டம், இதுக்கு முடிவே கிடையாது, அது போய்கிட்டே இருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ பூமியும் மனிதர்களை மட்டும் சுருக்கி பார்ப்போம். பூமி என்பது ஓர் ஒற்றை உயிரினம். அதாவது பூமி தனக்குள் வாழும் உயிரினங்களுக்காகவும் அந்த உயிரினங்களை கொண்டும் வாழும் ஒரு உயிரினம். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, பூமிக்குள்ள வாழ்ற உயிரினங்களுக்கு பூமி எல்லா விதமான உதவிகளையும் செய்யும். பிரதிபலனாக அந்த உயிரினங்களால் உறிஞ்சப்படும் எனர்ஜியை வச்சு இந்த பூமி உயிர் வாழும். அதாவது உங்களுடைய தசை அணுக்களுக்கும் மாலிகூல்ஸுக்கும் உங்கள் ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களுக்கும் வெள்ளை அணுக்கள் மாதிரி எல்லாத்துக்கும் தேவைப்படுற எனர்ஜியை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாகவோ மற்றதன் மூலமாகவோ அதுங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இன்டர்ன் அதுங்க வந்து உங்களுக்கே எனர்ஜியும் சக்தியும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமான விஷயங்களை அதுங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்குது இல்லையா. இந்த கொடுத்து வாங்குற இந்த விஷயம் வந்து இந்த லிங்க்ல கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதில் எந்த லிங்க்கு பிரேக்குமே இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உடலுக்கு அந்த நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற அணுக்களும் மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு பண்ணும்போது நம்ம அதுங்களுக்கு உண்டான எனர்ஜியும் சத்துக்களையும் கொடுக்கறதுக்கான வழிவகைகளை நம்ம பண்ணணும். அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை பூமி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மக்கிட்டேருந்து எனர்ஜியை வந்து அது வாங்கிக்கிட்டு அது என்ன மாதிரி எனர்ஜியை வாங்கிக்குது. இப்போ இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இவர் வாக்கிங் போகிறேன்னு சொன்னார். இந்த வாக்கிங் போகும்போது என்ன நடக்குது? இப்போது அந்த காலத்தில் ஊரில் வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதிர ஓடி முதிரை விளையணும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த மாட்டுடைய கொம்புகள் இருக்கு இல்லையா, அந்த கொம்புகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை உறிஞ்சுவதற்காக, முக்கியமாக சூரியன்கிட்டேருந்து வர அந்த எனர்ஜிஸ் எல்லாம் உறிஞ்சி அது பூமிக்கு அது கொடுக்குது. இப்போ பூமிக்கு வரக்கூடிய எல்லா சத்துக்களும் பிரபஞ்சத்துலேருந்து வர அத்தனை விஷயங்களுமே டைரெக்டாக பூமிக்கு போகாது, போனாலும் அது ஆக்டிவேட் ஆகாது, பிரயோஜனப்படாது. அப்போ அது ஏதாவது ஒரு உயிரினத்துக்குள்ளே நுழைஞ்சி அது ஒரு மீடியம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அதுக்குள்ளே நுழைஞ்சி சக்தி பல மடங்காக பெருக்கப்பட்டு பூமிக்கு போகும்போது தான் பூமிக்கு உண்டான எனர்ஜி அது கிடைக்கும். அதை வச்சுட்டு தான் பூமி வந்து உயிர் வாழும். இது உண்மை, அறிவியல் உண்மை. இப்போ இது எப்படி நடக்குது? எல்லா மிருகங்களுமே இந்த எனர்ஜியை உறிஞ்சி பூமிக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்து, மனிதன் உட்பட. இப்போ மாட்டுடைய கொம்பு வழியாக அந்த எனர்ஜிகள் உறிஞ்சப்பட்டு அது உடம்புல பெரிய ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடந்து அது பூமிக்கு வந்து போகுது. அப்போது அந்த காளைகளை தங்களோட நிலத்தில் அதிர ஓட விடுறது. அப்போ மஞ்சி விரட்டு, ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கேருந்து தான் தமிழன் கண்டுபிடிச்சான். இப்போ மாட்டை வந்து மிரட்டி அதை அதிர அதிர ஓடும்போது அது கிரகிக்கக்கூடிய சக்திகளை வந்து உடம்புல 10 மடங்குன்றது 100 மடங்காக ஃபோர்ஸாக அது வந்து வீரியம் உள்ளதாக வந்து பெருக்கி ஃபோர்ஸாக அது நான் அதிர ஓடி முதிரை விளையணும் ஃபோர்ஸாக அது அவங்களோட நிலத்துக்கு கொடுக்கும்போது அவங்க நிலத்துக்கான வீரியத்தன்மை அதிகமாகும். அதில் விளையிற காய்கறிகள் மற்ற விஷயங்கள் வந்து வீரியத்தன்மை உள்ளதாக இருக்கும். அதை சாப்பிடும்போது அந்த வீரியம் இவனுக்கு வரும்.
மனிதனுக்கு கிடைக்கும்ன்றது கான்செப்ட் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு, எருது ரேஸு, ரேக்லா இந்த மாதிரி காளைகளை அதிர ஓடி முதிரை விளைவிக்கிறதுன்னு இது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம வாக்கிங் போகிறதும் அதே மாதிரி ஒரு விஷயம்தான். நம்ம நம்மளுடைய மீடியம் மூலமாக பிரபஞ்ச சக்திகள் நமக்குள்ளே இறங்கி அது ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகி அது பூமிக்கு போகுது. இப்போ இதில் சிந்தின செதர்ன விஷயங்களை வச்சு தான் நம்ம உடம்பு நமக்கு தேவையான சக்துக்களை அது ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஆனால் மேஜர் வேலை என்ன பண்ணுது, சக்துகளை உறிஞ்சி பூமிக்கு கொடுக்கறது தான் முக்கியமான வேலை. இதில் சிந்தின செதர்ன அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு உச்சி, உச்சியில் வழியாக வருது இல்லையா மூளை. அப்போ அந்த மூளை வந்து ஸ்ட்ராங்காக கசடு இல்லாமல் இருந்ததுன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வரலன்னா என்ன பண்ணுறோம், அதை பிரித்து பார்க்குறோம், துருப்பிடிச்சு போன வயரை கட் பண்ணி போட்டுட்டு நல்ல புதுசாக சீவி அதை போடும்போது கனெக்ஷன் வருது இல்லையா. அந்த மாதிரி நம்ம மூளை கசடான மூளையாக இருந்தால் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கும்போது சிந்தின சதர்ன விஷயங்களை உறிஞ்சி தங்களுடைய உடம்புக்கு கொடுக்குற விஷயம் நடக்கிறது இல்லை. இந்த நடக்காததுனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும், என்ன சாப்பிட்டாலும், என்ன யோகா பண்ணாலும், எது செஞ்சாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிறது இல்லை. இப்போ இது எப்படி வந்து இந்த துருவை கிளீன் பண்ணுறது, மூளையை கிளீன் பண்ணுறது, ரொம்ப 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 ஈஸி. சூரிய ஒளியில் இருக்கிற பல்வேறு சக்தியில் ஒரு சக்தி தான் வெப்பசக்தி. அந்த வெப்பசக்தியை ஒரு புள்ளியில் குவிக்கும் போது அது ஒரு பேப்பரையே எரிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த சூரிய ஒளியை ஒரு பெட்டகம், ஒரு பிரிசம் வழியாக செலுத்தும் போது அது ஏழு வர்ணங்களாக பிரிஞ்சு விப்ஜியார்னு மாறுறத நம்ம ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம். இதே இயற்கையில் நடக்கும்போது காற்றில் உள்ள நீர் திவலைகள் வந்து இந்த பிரிசம் மாதிரி செயல்பட்டு அந்த சக்திகளை பிரிக்கும் போது அது ஏழு வர்ணங்களாக வானவில்லாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த ரெண்டு விஷயமே நம்ம உடம்புக்குள்ளே நடக்கணும். நீங்கள் யோகா பண்ணும்போதோ, வாக்கிங் பண்ணும்போதோ, மெடிடேஷன் பண்ணும்போதோ இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும். அப்போது சூரிய சக்தி அனைத்தும் மற்றும் பிரபஞ்சத்துலேருந்து பூமிக்கு வர அத்தனை சக்திகளையும் ஒரு புள்ளியில் குவித்து உங்கள் உடம்புக்குள்ளே இறக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் உச்சிக்கும் உச்சியில் இருக்கிற மூளைக்கும் உண்டு. இப்படி உள்ளே இறங்கக்கூடிய அந்த சக்தியை பல்வேறு சக்திகளாக பிரித்து உடம்போட பல்வேறு பாகங்களுக்கு அனுப்புகிற வேலையும் அந்த மூளை தான் செய்யணும். இப்போது அந்த பிரிசம், அந்த பெட்டகம் செய்கிற அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்கள் உடம்பு மூன்றாம் நிலையில் இருக்கணும். உங்கள் உடம்பு மூன்றாம் நிலைக்கு எப்போ போகுதுன்ற கான்சியஸ் உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் வாக்கிங் போகும்போது, மெடிடேஷன் பண்ணும்போதோ, யோகா பண்ணும்போதோ, இல்லை உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும்போதோ நீங்கள் திரும்ப 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 உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரார்த்தனையோ, ஒரு நோய் குணமாகணும், ஒரு பிரச்சனை தீரணும், ஒரு விஷயம் நடக்கணுமோ அதையே திரும்ப 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 பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக உங்கள் உடம்பு அந்த மூன்றாம் நிலைக்கு போகும்போது உங்கள் பிரார்த்தனையும் அந்த டைமில் அதில் லாக் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இதுதான் தாத்பரியம். இப்போ இதை சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்ன, இப்போ நம்ம வீட்டு ஏசி தான், நம்ம வீட்டு ஏசி என்ன பண்ணுது, ஏர் காற்றை ஒரு புள்ளியில் குவிகிற மாதிரி அழுத்தம், ப்ரெஷர் ப்ரெஷர் பண்ணி 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 கம்ப்ரெஸ் பண்ணுது. கம்ப்ரெஸர் அப்படின்னு ஒன்று ஏசியில் இருக்குது. அது என்ன வேலை செய்யுதுன்னா அழுத்துது காற்றை, அழுத்தி திடீர்னு ஒரு புள்ளியில் அதை வெளியே ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூடான காற்று, குளிர்ந்த காற்றாகக்கூடிய அறிவியல் மேஜிக் ஒன்று அங்கே நடக்குது. அப்போது அந்த இயற்கையில் நடக்கிற விஷயத்தை பயன்படுத்தி தான் இங்கே ஏசி மாதிரி பல்வேறு எலக்ட்ரானிக் உபகரணங்களை நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த இரண்டாம் நிலையில் மனிதர்கள் இருக்கும் வரை தான், இந்த மூளை கசடாக இருக்கும் வரை தான் இந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜி வேஸ்டேஜ் இல்லாமல் முழு எனர்ஜியும் இந்த பூமிக்கு கிடைக்கும். அதனால் இயற்கை வந்து மனிதர்களை கசடாக வைத்து கொள்ளத்தான் முயற்சி பண்ணும். இது இரண்டாம் நிலையில் வச்சிருக்கிறது, இரண்டாம் நிலையில் வச்சுக்க தான் அது ட்ரை பண்ணும். ஆனால் அப்பப்போ மூணாவது நிலைக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு அதை அலோவ் பண்ணும். எவ்வளோ செகண்டுனா 10 செகண்டு. ஆனால் நிறைய நேரம் அலோவ் பண்ணும். நீங்கள் கான்சியஸாக இருக்கும்போது தான் 10 செகண்டு. இப்போது தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த மூன்றாவது நிலைக்கு போகிறீங்க. அப்போ அந்த மூன்றாவது நிலைக்கு போனாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கவோ, நீங்கள் வெற்றிக்கு உண்டான வழிவகைகள் சிந்தனை பிறக்கவோ, உங்கள் முயற்சிகள் பலனளிக்கவோ எல்லாமே நீங்கள் மூணாவது நிலையில் இருக்கும்போது என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்கிறீங்கன்றதை வச்சு தான் நடக்கும். ஆனால் அது கான்சியஸாக இருக்கும்போது 10 செகண்டு தான் அங்கே உங்களை வச்சிருக்க அது அலோ பண்ணும். மீதி நேரம் அலோவ் பண்ணாது. அப்படி அலோவ் பண்ணுதுன்னா அது உங்களை கான்சியஸ் இல்லாத, பிரஜை இல்லாத நிலையில் தான் வந்து
உங்களை அந்த நிலைக்கு அது வந்து கொண்டு போகும். அது தூக்கம். அப்ப தூக்கத்துல தான் உங்க உடம்பை ரிப்பேர் பண்ற வேலையை அது செய்யுது. அப்ப மூன்றாவது நிலைக்கு உங்க உடம்பை கொண்டு போய் உங்களையும் பிரஜை இலக்க வச்சு அந்த வேலையை செஞ்சுட்டு நீங்க எந்திரிக்கும் போது திரும்ப அது ரெண்டாவது நிலைக்கு உங்களை கொண்டாந்து விட்டுடும். இப்போ நம்ம எப்படி சார் இந்த மூன்றாவது நிலைக்கு போறது? அதுக்குண்டான டெக்னிக் தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்குது. அந்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி சாதாரண பயிற்சிகள் என்னென்ன பண்ணலாம் அதை மேலோட்டமா சொல்றேன். நீங்க இப்போதைக்கு இதை நம்பி இது ரொம்ப டீட்டெயிலா பேசணும், அந்த வீடியோ ரொம்ப பெருசா போவோம். அடுத்தடுத்த வீடியோல நம்ம இதை பத்தி தான் நிறைய பேச போறோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப ரொம்ப நல்ல உங்களை உணர்ச்சி வயப்படக்கூடிய விஷயங்கள், ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஒன்று உங்கள் வீட்டில் நடக்குது, இல்லை ஒரு நல்ல இசையை கேட்குறீங்க, நல்ல காமெடி ஒன்று பார்க்குறீங்க, நல்ல படம் ஒன்று பண்ணுறீங்க, அப்போ என்ன பண்ணுறீங்க? கைத்தட்டி ரசிக்கிறோம், வாய் விட்டு சிரிக்கிறோம், விசில் அடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இயற்கை அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஏன் உங்களை வச்சிருக்கு தெரியுங்களா? நீங்கள் அந்த மாதிரி நேரங்களில் மூன்றாவது நிலைக்கு போகிறீங்க. அப்போ மூன்றாவது நிலைக்கு போகிறத இயற்கைக்கு பிடிக்காது. உங்களை பிடிச்சி ரெண்டாவது நிலைக்கு இழுக்கிறதுக்காக இந்த சந்திரமுகியில் வந்து ஜோதிகா சந்திரமுகியாக மாறும்போது ரஜினிகாந்தை பேர் சொல்லி கத்தும் போது டக்குன்னு அவங்க மாறிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலையை தான் இயற்கையும் பண்ணுது. உங்களை பழைய ரெண்டாம் நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் உங்களை கைத்தட்ட வைக்குது, உங்களை சிரிக்க வைக்குது. அப்போ நீங்கள் கான்சியஸ் ஆகிறதில்ல. நீங்கள் வந்து நம்ம மூணாவது நிலையில் இருக்கிறோன்றதே தெரியாமல், அதனோட அருமையே தெரியாமல், அந்நேரத்தில் நீங்கள் என்ன இப்போ வந்து பிரார்த்தனை பண்ணீங்கனாலும் என்ன நினச்சிங்கனாலும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நொடிகள், கிடைக்கவே இல்லாத நொடிகளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை மறந்து கை தட்டுறீங்க, உங்களை மறந்து சிரிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறது இயற்கையோட செட்டப் உங்களை திருப்பி ரெண்டாம் நிலைமைக்கு கொண்டு வருது. அந்த நிலைமையில நீங்கள் ரசிங்க, சிரிங்க, எல்லாம் பண்ணுங்கள். என்ன சார் சிரிக்கிறது உடலில் உள்ள நோயெல்லாம் குணப்படுத்துன்றாங்கன்னு? ஆமாம் ஆமாம், வைக்கோல் இதை காமிச்சு பாலை கறக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இயற்கையும் உங்களை வந்து பண்ணுது. அதுவும் நடக்க தான் செய்யுது. ஆனால் அது கொஞ்சம், இது பெரிய விஷயம். இந்த பெரிய விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன விஷயத்தை காமிச்சு குழந்தைக்கு அழுகிற குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துகிற மாதிரி இயற்கையை பண்ணுறது உண்மைதான். ஆனால் பெரிய விஷயத்த நம்ம கோட்டை விடுறோமே. நீங்கள் பத்து விஷயத்துக்கு சிரிங்க, கைத்தட்டுங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் ஒரு விஷயத்தில் டக்குன்னு ஞாபகம் வந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு அந்த பக்கம் ரியாக்ட் பண்ணாமல் டக்குன்னு கண்ண முடி உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ, உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ, அதை வந்து ஒரு பத்து செகண்டில் அப்படி செஞ்சுட்டு திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுங்க. உங்களுக்கு அது மிராக்கிள் மாதிரி நடக்குதா இல்லையான்றதை பாருங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயம் நம்ம வந்து பேச போகிறோம். உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இப்போ இருக்கும், இது நம்ப முடியாத விஷயமாகவும் இருக்கும். ஆனால் ஸ்லோவாக இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும். உங்களுக்கு கடைசியில் அந்த டெக்னிக் இதெல்லாம் சிம்பிளாக எப்படி செய்கிறது, ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறது, அந்த நிலைமைக்கு நம்மளே நினச்ச போயிட்டு வர்றது எப்படி, இந்த டெக்னிக்கை கடைசியில் அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம போக போகிறோம். பொறுமையாக வீடியோவை முழுக்க பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.